அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லைசன்ஸ் டு குக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை பரோட்டா, அதுவும் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பெரிய கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால 1/2 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் சீக்கிரம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. கறி லீவ்ஸை நீங்கள் கடைசியாகவும் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ வெங்காயத்தோடு சேர்த்திங்கன்னா கறி லீவ்ஸோட ஃப்ளேவர் எல்லாமே எண்ணெயில் ரொம்ப நல்லா இறங்கிடும். நான் உங்களுக்கு இப்போ சின்ன டிப் தரேன். இப்போலாம் காய்கறியில் நிறையாவே பூச்சி மருந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல். அதுலேருந்து கொஞ்சமாச்சும் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, நம்ம காய்கறி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா சுடு தண்ணியில் ரொம்ப கொதிக்கணும் தேவையில்லை, ஒரு மீடியம் ஹீட் இருந்தால் போதும். அதில் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்த எல்லா காய்கறியுமே அதில் வாஷ் பண்ணிடணும். முக்கியமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். ஏன்னா கருவேப்பிலை நம்ம பார்க்க நல்லா இருந்தால் தான் வாங்குவோம். நம்ம யாருமே அது கருப்பாக இருந்தாலும் அப்படிலாம் வாங்க மாட்டோம் இல்லையா. அதனால முக்கியமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலெல்லாம் நிறைய பூச்சி மருந்து அடிக்கிறாங்களாம். அதனால முக்கியமாக இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணணும். 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கணும். மூணு முட்டை சேர்த்துட்டு எல்லாமே சேர்ற மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிருங்க. எனக்கு இந்த டிஷ் செய்கிறதுக்கு மொத்தமாக 2 கப் சால்னா தேவைப்பட்டுச்சு. நான் 1 கப் சால்னாவை இப்பையும் 1/2 கப் சால்னாவை பரோட்டா சேர்த்ததுக்கு அப்புறமாவும் சேர்த்துக்குவேன். சால்னா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி 3 பரோட்டா எடுத்திருக்கேன். மிக்சியில் போட்டு சும்மா 1 பல்ஸ் கொடுத்துட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஊற்றினேன், 1 கப் சால்னா எனக்கு பத்தலை, அதனால நான் 1/2 கப் சால்னா எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1 கப்பே போதும்னா நீங்கள் திரும்பி ஆட் பண்ண தேவை கிடையாது. ஒரு வேளை உங்களுக்கு 2 கப்பும் பத்தலைன்னா நீங்கள் 3வது கப் எடுத்துக்கலாம். அதில் 1 தப்பும் இல்லை. ஏற்கனவே நான் சால்னா வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும்னா நான் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அவ்வளவுதான். லாஸ்ட்டாக கை நிறையா நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.